சிவன், பார்வதி, கணபதி, சிவன் முருகன் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது நாராயண நாராயண் அப்படி வந்தோடனே அப்புறம் ஒரு மாம்பழம் எடுத்துட்டு வந்தாரு நாராயணன். வந்தோடனே கணபதி பார்வதி சொன்னாங்க, இந்த இந்த பழமை கட் பண்ணி எல்லா கணபதிக்கும் முருகனுக்கும் சொல்லலாம். நாராயணன் சொல்லலாம், நானோ 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 அப்படி சொன்னோடனே சரி என்னது இந்த உலகத்தை யார் சுற்றி வரவில்லையோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படி சொன்னோடனே கணபதி கணபதி இப்படி பார்த்ததும் முருகன் அப்படி கூப்பிட்டதாம் மயிலா மயிலை கூப்பிட்டோன்னு மயில் அப்படியோ வந்துச்சோம் அப்படியோ மயில் போடாதோம் ஐயோ உலகத்தை மூணு தடவை சுற்று அது தெரியாமல் முருகன் அப்படியே சுற்றிட்டு இருந்தான் அப்படியே கணபதி இப்படி பார்த்தாதான் பார்த்தோன்னே கணபதி பார்த்தோன்னே அம்மா தான் என் உலகம் அப்படி சுற்றி மூணு சுற்றி அவங்க அம்மா சுற்றி வந்தாங்கண்ணா சிவனையும் பார்வதியும் பார்வதியும் சுற்றி வந்தோடனே அந்த பழப்பழம் சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு அது தெரியாமல் முதுகன் அப்படியே இருந்துச்சான் அல்லதான். இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மூளைய கணபதி மாதிரி யூஸ் பண்ணணும். வணக்கம். அகத்திய முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், காவேரி நதி பக்கமாக நடந்து போனார். அப்போ காவேரி ஏழமாக சிரிச்சாலாம் இவ்வளோ குள்ளமானவரா அப்படின்னு. அப்போது அகத்திய முனிவர் கோவந்துச்சா. அப்போ அகத்திய முனிவர் கமடத்தில் அடித்து வச்சுட்டாராம். அப்போது மற்ற முனிவர்கள்லாம் கணபதி கிட்ட முறையிட்டாங்களாம். என்ன முறைன்னா எல்லா ஜீவராசிகளும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ கணபதிக்கு ஒரு ஐடியா தோணிச்சான். அப்போ தியானம் பண்ணுற இடத்து அகத்திய முனிவர் தியானம் பண்ணுற இடத்த போய் காக்காரமாக எடுத்தாராம். அப்போ அந்த கமடத்தில் தட்டி விட்டுட்டு ஒரு சிறுவன் ஓரத்தில் மாறினாராம். அப்போது சிறுவன் ஓரத்தில் மாறினப்போ ஏன் இப்படி இந்த செஞ்சேன் அப்படின்னு குட்டி அந்த சிறுவன் கிட்ட சொன்னார். அப்போது கணபதி வந்து அப்போது நெஜ உருவத்தும் மாறிட்டாராம். அப்போ அகத்திய முனிவர் வந்து சொன்னாராம், உங்களையா நான் கொட்டினேன், உங்களை கொட்டிக்கிட்டு என்னையே கொட்டிக்கணும்னு அப்படி இப்படி கொட்டிக்கிட்டாராம். அப்போது கணபதி சொன்னார், உங்களை மாதிரி தமிழ் புலவர்களெல்லாம் நாங்கள் கொட்டுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ நீதி என்ன இதோட நீதி என்னன்னா யாரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது, அவங்களவங்களோட திறமையாக அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க. நன்றி.